வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சட்டத்தவை கூட்டம். அதில் வந்து ஆளுநர் உரை, அதை வந்து எதிர்கட்சிகள் அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து கோஷம் போட்டு வெளியில் போனது வெளிநடப்பு ஆளுநர். அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் சுவாரஸ்யமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தகவல் ஓபிஎஸ் இபிஎஸ். ஏன்னா ஓபிஎஸ் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்லி போன தடவை வந்து எடப்பாடி அவையை புறக்கணித்தார். இந்த கூட்டத்தொடர் முள்ளே முழுக்க வரலை. இந்த கூட்டத்தொடரில் என்ன பண்ண போகிறார் ஆளுநர் வந்து பேசும்போது அங்கே வந்து கண்டிப்பாக பாஜக உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போ எதிர்த்து மற்ற திமுக கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு பண்ணுற மாதிரி நம்மளும் போனோம்னா தனித்தன்மை இழந்துருவோமா? ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆளுநரை எதிர்த்து போகிறாங்க. நம்ம இருக்கை அப்படிங்கிறது போனால் வேற எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? ஏற்கனவே ஆர்பி உதயகுமார் அவர்களை எதிர்க்கட்சி துணைத் தலைவரை அறிவிச்சிட்டோம், போன தடவை இல்லைன்ட்டாங்க. அதே ஸ்டாண்டில் இருக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பமாக இருந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் என்ன மாதிரியான நிலவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் தெரியும் வரப்போகிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவைக்கு வந்து ஓபிஎஸ் பக்கம் உட்கார்ந்தார். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் ஓபிஎஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உட்காரதே ஒரு நியூஸ். உட்காரும் போது எல்லாருடைய கவனம் அவங்க தான். ரெண்டு பேரும் கழுத்தை கூட திருப்பம் அப்படியே இங்கே இருக்கிறத பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு நேரம் அப்படியே உட்கார்றதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களுக்கும் மிக கஷ்டமான விஷயம்தான் இதை. ஏன்னா கட்சி நடத்தி இல்லாமல் போலது இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம இருக்கிறதுன்னு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களாகிய நமக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்தில் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது ஓபிஎஸ்ஸை கூட நம்ம ஏன்னா ஓபிஎஸ் வந்து எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஸ்ட்ரைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கு அப்படியே உட்காந்துருக்காரு. நமக்கே கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ நேரம் கழுத்த திருப்பம் அப்படியே உட்காந்துருப்பார் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் தாண்டி எதனாலும் இந்த முடிவு எடுத்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு சட்டசபை கூட்டத்தில் ஆளுநர் உரையாற்ற போகிறாரு, முதல் கூட்டம். இந்த முதல் கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் எந்த மாதிரி முடிவெடுப்பாங்க, வெளியில் போய் அவங்க வெளிநடப்பு பண்ணி அவங்க இன்னைக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார் வேல்முருகன்லேருந்து, செல்வப்பெருந்தகையிலேருந்து, கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள்லேருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜவஹர்லாலிலிருந்து ஆளுநர் வீசிட்டா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் மட்டும் வெளியில் வந்து இடத்தை பற்றி தான் பேச முடியும். ஆளுநர் வந்து தமிழ்நாடு தமிழகம் அதை பற்றி பேசவே முடியாது. ஒரு பிரதான எதிர்கட்சி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும் நம்மளுடைய ஆளுநர் விஷயம் நீங்கள் விட்டுருங்க. இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணது அவர்களுடைய தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஆளுநர் அவர்கள் குறைஞ்சபட்சம்? ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார், ஆளுநர் பேசியது உடன்பாடு நினர். குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் இல்லைங்க, எல்லாரும் இப்போ இது பண்ணாங்கல்ல, ஆனால் அதிமுக பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இதற்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவாரா நமக்கு தெரியல. ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிட்டார் இவர் சொல்லுவாரான்னு தெரியல. ஏன்னா உங்களுடைய நடைமுறை அண்ணாவளியில் வந்தவர்கள் அப்படின்னா நீங்கள் என்ன கொள்கையை பின்பற்ற போறீங்கன்னு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் உட்கார்ந்துருக்கார். அப்போ எதிர்கட்சிகள் ஒரு நிலை, நீங்கள் ஒரு நிலை எடுக்கிறீங்க, ரைட், அது உங்களுடைய நிலை. இன்னொன்று, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஓபிஎஸ் பக்கத்தில் அமர்ந்தார்? நம்ம ஏற்கனவே நம்ம ஓரளவுக்கு எல்லாரும் யூகிச்சது தான், இந்த கூட்டத்தொடரை அவர் புறக்கணிச்சார்னா இழப்பு அவருக்கு தான். நாலு நாள் நடக்கும், கடைசி நாள் வேற பேசணும். நீங்கள் இந்த கூட்டத்தொடரும் வரலைன்னா இன்னும் போகிற போக்கு பார்த்தா நாளைக்கும் இந்த கேஸில் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல, அப்போ இன்னும் நீண்டுட்டு தான் போகும். நீண்டுக்கிட்டே போச்சுன்னா எல்லா கூட்டத்தொடரும் புறக்கணிப்பீங்களா? ஜெயலலிதாவே இந்த விஷயத்தை பண்ணலையே அப்படிங்கும் போது எல்லா கூட்டத்தொடரையும் புறக்கணிச்சிங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ பரவாயில்லைங்க எடப்பாடி பழனிசாமி இது பண்ணது சரிதான் அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். இப்படி தான் இருக்கணும். ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் உள்ளே வந்து உட்காரணும். இதை விட முக்கியமான விஷயம் இன்னைக்கு வெளியில் வந்து ஆயிரம் விஷயங்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக ஆளுநர் வந்து பேசிய உரையில் இடம்பெற்ற அம்சங்களை பற்றி கண்டிப்பாக பேசுவார். ஏன்னா நீட்டு விளக்கிலிருந்து அந்த இல்லம் தேடி மருத்துவம் எல்லாம் பாராட்டி பேசியிருக்கார். அதை பற்றியில் விமர்சிப்பார். அதோடு சேர்த்து தமிழகம் தமிழ்நாடுங்கிறாரு ஆளுநர், அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்கிற எடப்பாடி பழனிசாமி திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாது. ஆளுநர் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காரு, ரம்மி விளையாட்டுக்கு அன்புமணி ராமதாஸ் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லிட்டாங்க, அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறேன் நீ சொல்லணும். எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி எடுத்து இப்போவாது இந்த முடிவு எடுத்து சிறப்பு தான். இன்னொன்று, இன்றைக்கி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவையில் வந்து எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா எம்எல்ஏக்கள் கூட்டம் போது எல்லாரும் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், தேவையில்லாமல் ஆர்வி உதயகுமார் சும்மா இருந்தார், அவரை போய் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆக்குறீங்க. அவர் எதிர்க்கட்சி இந்த சட்டமன்றம் அஞ்சு வருஷம் முடியறதுக்குள்ளே அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா இல்லை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோமா என்னன்னே புரியல.
ஆர்வி ஆர்வி உதயகுமாருக்கு தான் சிக்கல், போஸ்டிங் கொடுத்தா அதை வந்து பேர் போட முடியல, செயல்படுத்த முடியாத சிக்கல். இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி, எதிர்கட்சி துணைத் தலைவராக அதிமுக தங்கள் கடமையை உள்ள உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த தமிழ்நாடு தமிழகம் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கருத்துக்கள் அவசியம் தேவை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.